வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு ரொம்ப சயின்டிஃபிக்காகவோ இல்லை ரொம்ப சீரியஸான விஷயமோ எதுவுமே இல்லை. ஆஸ் ஆல்வேஸ் நம்மளுடைய சேனலில் எப்போவுமே நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்கான க்யூரியஸான விஷயங்கள் நிறைய பேசுவோம். பட் இது வந்து ரொம்ப ஃபன்னியான, அட் த சேம் டைம் ரொம்பவே வித்தியாசமான, விசித்திரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் டாக் அப்படின்னு இந்த தலைப்பை பார்த்த உடனே இது ஏதோ ஹியூமனுக்கும் டாகுக்கும் ஒரு ஹைப்ரிட்டான ஒரு கிரியேச்சர்லாம் தயவு செஞ்சு வில்லங்கமாக யோசிச்சிடாதீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் 2023 ஜூலையில் ஒரு வித்தியாசமான யூடியூப் வீடியோ அப்லோட் ஆகுது. அந்த வீடியோவில் ஒரு நாய், அதாவது ஒரு டாக் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ தான் அது. இதை பார்த்தவங்க எல்லாருக்குமே இது வந்து பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கலாம், இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் தானே அனிமேஷனில். ஆக்சுவலி இட்ஸ் நாட் சிஜி, இது வந்து ஒரு ரியல் டைம் வாய்ஸோட ஒரு ரியல் டாக் ரோட்டில் நடந்து போய் பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்குது. சரி, இது என்னென்னு பார்க்கும்போது ஒரு மனிதர் ஒரு ஜப்பானீஸ் ஒருத்தர் கிட்டத்தட்ட 20,000 அமெரிக்க டாலர், நம்ம நாட்டு மதிப்பில் ஒரு 1,200,000 ரூபாய்க்கு தோராயமாக பணம் செலவு பண்ணி அவர் ஒரு நாயை மாறியிருக்கார். என்னையா சொல்கிற, நீ எப்படி இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த யூடியூப் சேனல் வந்து ஐ திங்க் ஹவு ஐ பிகேம் அனிமல் ஆர் சம்திங் நினைக்கிறேன். நீங்கள் அதை ஹியூமன் டாக்னு யூடியூப்பில் போட்டிங்கனாலே வரும். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா நம்ம சில காப்பிரைட் இஷ்யூஸ்னால அவங்க பேரை நம்ம சொல்ல முடியாது, அந்த யூடியூப் சேனலுடைய பேரை. ஸோ இந்த பிக்சரில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இவர் வந்து டோக்கோ, இவருடைய கலோக்கியல் நிக்னேம்னு தான் இதை சொல்லணும். இவருடைய ரியல் ஐடென்டிட்டியை அவர் வெளிப்படுத்தலை. இவரை சின்ன வயசுலேருந்தே ஐ வாண்ட் டு பிகம் அ அனிமல், ஸோ ஒரு அனிமலாக தன்னை உருமாற்றிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 40 days ஸ்பெண்ட் பண்ணி 20,000 அமெரிக்க டாலர், நம்ம ஊருக்கு பணத்தில் ஒரு 1,200,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி இவர் முழுசாக ஒரு நாயாக மாறியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. முழுசானா ஹியூமன் பாடியிலேருந்து நம்ம ஆர்கன்ஸோட அப்படிலாம் கிடையாது, ஒரு மேக்கப் போன்ற விஷயங்கள். ஸோ ஜிப்பெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இவங்க வந்து இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அண்ட் இந்த 3D மாடலிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்க அப்படியே தத்ரூபமாக ஒரு நாயினுடைய, இது வந்து கோழி அப்படிங்கிற COLLIE அப்படிங்கிற ஒரு வகையான நாய் ப்ரீடு. ஸோ அந்த ப்ரீட் டாக் மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இவர் இருக்கார். ரோட்டில் 4 காலில் ஒரு நாய் நடந்து போனோம், கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு நாய் நடந்து போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த வீடியோவில் இவர் காட்சியளிக்கிறாரு. இதெல்லாம் எங்கள் இந்த சேனலில் நீங்கள் பேசுகிறீங்க, ரொம்ப யூனிக்கான விஷயங்கள் தானே பேசுவீங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயமாங்கிறதுனால நான் இங்கே பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து எப்போயோ எடுத்த வீடியோ, ஆனால் கடந்த ஜூலையில் தான் இது அப்லோட் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் புது விஷயமாகவும் ரொம்ப வியர்டான விஷயமாகவும் வித்தியாசமான விஷயமாகவும் இருந்ததுனால நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு பெட் லவர்ஸ் நிறைய பேர் நம்ம சர்க்கிள்லேயே கூட இருப்பாங்க, நமக்கு தெரியும். நீங்கள் பார்த்துருக்க யாரோ கூட பெட் லவர்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஹியூமன் வந்து ஒரு அனிமலாக, ஒரு விலங்கினமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஒரு பெட் லவராக, நாய் டாக் லவராக இருந்திருக்காரு. ஆனால் அதுக்காக வேலை மேலே கேட்டு நேரம் ஒதுக்கி பணம் செலவழித்து கிட்டத்தட்ட ஒரு மேக்கப்னே சொல்ல முடியாத அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கிறது ஒரு புது விஷயமாகவும் யூனிக்கான விஷயமாகவும் இருக்குது. அதனால் நான் நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிக்கிட்டேன். வழக்கம் போல் நம்மளுடைய டாபிக்ஸில் மிஸ்ட்ரி, கான்ஸ்பிரசிஸ், சயின்ஸ் நிறைய நம்ம பேச இருக்கோம். நடுவில் கொஞ்சம் இல்னஸ்னால, கொஞ்சம் சிக்னஸ்னால நான் நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் மேக் பண்ணலை. திரும்ப தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி. இன்னொரு புத்தம் புதிய சிந்தனை தோறும் காணொலியில் சந்திப்போம். நன்றி.